நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சிவனும் விஷ்ணுவும் இருக்கும் ஒரே ஆலயத்தை காணப்போகிறோம். வேலூர் மாவட்டத்தில் காவேரி பாக்கத்தை அடுத்த திருப்பார்கடலி கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில். இவ்வாலயம் சைவம் மற்றும் வைணவத்தை ஒருங்கிணைக்கும் ஆலயமாக அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் எங்கும் காணாத புதுமையாக சிவலிங்கம் இருக்கும் ஆவுடையாரின் மீது பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். இந்த திருத்தலம் 108 திவ்ய தேசங்களுள் 107வது தலமாக திகழ்கிறது. இந்த கோவிலின் தல வரலாறு. மகரிஷி ஒவ்வொரு ஏகாதசி அன்றும் பெருமாளை தரிசித்த பிறகுதான் உணவு உண்பார். அன்று ஒரு சமயம் ஏகாதசி நாளில் மகரிஷி ஆலயம் செல்வதற்கு சிறிது காலதாமதமாகிவிட்டது. அருகிலிருந்த அவனி நாராயண சதுர்வேதி மங்கலம் என்ற கிராமத்தில் இருந்த ஆலயத்திற்கு சென்றார் மகரிஷி. ஆனால் அந்த ஆலயத்தில் சிவலிங்கம் இருந்தது. பெருமாளை வழிபட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். ஆனால் அங்கு இருந்ததோ சிவன். மகரிஷி மிகவும் வருத்தத்தில் ஆழ்ந்தார். அந்த சமயம் அங்கு வந்த ஒரு முதியவர் அதை பற்றி விசாரித்தார். அதற்கு மகரிஷி தான் பெருமாளை தரிசிக்க வந்ததாகவும் உள்ளே சிவலிங்கம் இருப்பதாகவும் கூறினார். பெருமாளை வழிபட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் என்று வேதனையாக கூறினார். உடனே அந்த முதியவர், உள்ளே பெருமாள் தானே இருக்கிறார், நீங்கள் சரியாக கவனிக்கவில்லையோ என்று மகரிஷியை மீண்டும் ஆலயத்திற்குள் அழைத்து செல்கிறார். கருவறையில் இப்பொழுது ஆவுடையாரின் மீது நின்ற கோலத்தில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் காட்சி தந்தார். இதனை கண்ட மகரிஷி தன் அருகில் இருக்கும் முதியவரை தேடினார். ஆனால் அங்கு முதியவர் காணவில்லை. அப்பொழுது அங்கு ஒரு அசுரி ஒளி ஒளித்தது. மகரிஷியே, சிவனும் விஷ்ணுவும் வேறு வேறு அல்ல, பேதங்கள் எதுவும் இல்லை. திருப்பார்கடலில் உள்ள என்னை வழிபட்ட பலன் இத்தலத்திற்கும் வந்து சேரும். இந்த திருத்தலம் இனி திருப்பார்கடல் என்றே அழைக்கப்படும் என்று அருளினார். அதைத் தொடர்ந்தே மகரிஷிக்கு அமர்ந்த கோலத்திலும் நின்ற கோலத்திலும் பெருமாள் காட்சி தந்தார். மகரிஷிக்காக பிரசன்னம் ஆனதால் இத்தலம் இறைவன் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். ஆலயத்துள் தல விருட்சகமாக வில்வமும் துளசியும் உள்ளது. 9 நாக தேவதைகள், கருடாழ்வார் ஆகிய சன்னதிகளும் உள்ளன. இந்த ஆலயம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கும் பரிகார தலமாகவும் உள்ளன. ஒருமுறை சந்திர பகவான் பெற்ற சாபத்தினால் அவரது ஒளியும் அவரது கலைகளும் மறையத் தொடங்கின. இதை கண்டு வேதனையடைந்த சந்திரனின் மனைவிகளுள் ஒருவரான திருவோண நட்சத்திர தேவி இந்த தலம் வந்து பெருமாளை வணங்கி தவம் செய்தாள். பெருமாள் நேரில் காட்சி கொடுத்து சந்திர பகவானுக்கு சாப விமோச்சனமும் கொடுத்தார். ஆகையால் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இது பரிகார தலமாக உள்ளன. ஏகாதேசி, திருவோண பிரதோஷம், பௌர்ணமி, அமாவாசை ஆகிய தேதிகளில் தரிசனம் செய்தால் பலன் கிடைக்கும். முன்னோர்களுக்கும் திதி கொடுத்தால் சாபங்கள் நிவர்த்தியாகும். இங்கு அலமேலுமங்கை தாயார் அமர்ந்த நிலையில் உள்ளார். திருமணம் ஆகாதவர்கள் இந்த தாயாரை 108 மஞ்சளை மாலையாக கட்டி சாத்துவதுடன் 108 தாமரை வில்வத்துடன் அர்ச்சனை செய்து 108 முறை வலம் வந்தால் திருமணங்கள் நடைபெறும். கிருஷ்ணதேவராயர் இந்த கோவிலை புதுப்பித்துள்ளார். பிரகாரத்தில் கிருஷ்ணதேவராயர், ராணி மங்கம்மாள், தளவாய் நாயக்கர் சிலையும் உள்ளன. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போதான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ன்றதையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.